வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 8 இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்நெட் பற்றி ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ மறக்காம வீடியோ கடைசியாக இருப்பாருங்க, வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போது. ஸோ அங்கே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சர்ச் பண்ணுறீங்க, அதை பார்த்தீங்கன்னா கூகுளில் ஒரு சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சர்ச் பண்ண ரிசல்ட்ஸை கொடுக்கறக்கு பார்த்தீங்கன்னா 1000 கம்ப்யூட்டர்ஸை 0.2 செகண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணோடனே ஆன்சர் வர்றதுக்கு 1000 கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஃபேக்ட் மாதிரியே சூப்பராக தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16-20% ஆஃப் தி சர்ச்சஸ் நம்ம பண்ணுறது இதுக்கு முன்னாடி கூகுளில் சர்ச் பண்ணாத தான் இருக்காங்க. அப்போ எல்லோரும் எவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பற்றி தெரிஞ்சிருக்கோம். இன்டர்நெட்டோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஏறும் இறங்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நாளில் எடுத்திருப்பாங்க. 9110 டேஸ்ன்றிச்சு, நான் பார்த்திங்கன்னா அதை 365 டிவைட் பண்ணி ஒரு 24.9 வந்துச்சு. ஸோ 25 நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் முடிஞ்சிடும். ஸோ ஆனால் நமக்கு ஒரு டவுட் வரும், கூகுளெலாம் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது ஆனால் அவங்ககிட்ட மட்டும் ஸ்டோரேஜ் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போ கூகுள்கிட்ட எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 எக்ஸாபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா சில பேர் 10-15 எக்ஸாபைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா 15-20 எக்ஸாபைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாபைட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் டெராபைட். ஒரு டெராபைட் அப்படின்னா 1000 GB அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாபைட் பார்த்திங்கன்னா 1 மில்லியன் டெராபைட். ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க, இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அக்யூரேட்டான வேல்யூவாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே பை டே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ மணி நேரத்துக்கான கண்டென்ட் அப்லோட் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 100, 200, 400 மணி நேரத்துக்கான கண்டென்ட் அவங்க ஒரு நிமிஷத்தில் அப்லோட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தா 16.5 நாள் நம்ம தூங்காமல் பார்த்தா தான் யூடியூப்பில் ஒரு நிமிஷத்தில் அப்லோட் ஆகிற கண்டென்ட்டை நம்ம முழுசாக பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு நிமிஷத்தில் அப்லோட் ஆகிற கண்டென்ட்டில் நம்மளோட கண்டென்ட்டும் ஒன்றா இருக்கலாம். ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கோட 87% ஆஃப் தி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைசஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோன் மூலியமாக தான் உங்களுக்கு வருது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆட் வரும்ல, அந்த மாதிரி ஆட் பார்த்து அவங்க சம்பாதிக்கிற காஸ்ட்டில் 87% ஆஃப் தி மணி மொபைல் டிவைசஸ் கிட்ட இருந்தால் போகுது, மிச்சம் 13% தான் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எல்லாம் போகுது. ஸோ அடுத்த ஃபேக்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரியே தான், என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 80% ஆஃப் தி சோஷியல் மீடியா, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவில் 80% பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் டிவைசஸ்ல இருந்தால் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற 20% தான் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் உங்களோட பிசியிலிருந்து பார்க்குறீங்களா, அப்படின்னா உங்களோட மொபைல்லேருந்து பார்க்குறீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான், என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் கூட 60% ஆஃப் தி இன்டர்நெட் பார்த்திங்கன்னா மொபைலில் இருந்தால் பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா இல்லைன்னா பிசி அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிசி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்கள் எதாவது புதுசாக தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம எண்ட்லெஸ் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.